ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு நாளைக்கு தேவையான அஞ்சு குழம்பு ரெசிபியோட சேர்த்து பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். முதல்ல என்ன ரெசிபி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன பீஸ் பட்டை, நாலு பீஸ் அளவுக்கு லவங்கம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உங்களுக்கு தனியா இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட வந்து தனியாவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், எல்லாமே அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும். டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தாலே போதும், குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எல்லாமே வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இந்த எல்லா ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வாசனை வந்தது அளவுக்காக கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் துருவின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் வந்து பீசஸாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கால் கப் வர மாதிரி பீசஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி சைடில் எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ இந்த ரெசிபி நம்ம வறுத்து செய்கிறதுனால இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா லெவல் வந்து நம்ம எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, வறுத்து வச்ச மசாலா மட்டுமே ஃப்ளேவர் நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும். இப்போது ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக வதக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற சிக்கன் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு, ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும். இதில் நீங்கள் எலும்போடு சேர்த்து எடுத்துக்கோங்க. எலும்போடு சேர்த்து எடுத்திங்கன்னா ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐட்டமாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட வந்து நம்ம நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதோட ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம அங்கே வறுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த லெவலில் இதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட நல்லா அந்த மசாலா சிக்கன் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வரணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸோ மீடியம் சைஸாக இருக்கிறதுனால தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து வதக்கியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, தண்ணியை வந்து நல்லா ஆட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு குக்கர் விசில் வச்சு எடுத்தால் போதும், சூப்பரான சிக்கன் குழம்பு, அதுவும் வறுத்தரிச்சு நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டக்குன்னு கூட செஞ்சிடலாம். காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்து உங்ககிட்ட டைம் இல்லைனா கூட இந்த குழம்பை நீங்கள் தாராளமாக செய்யலாம், அவ்வளோவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக, எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்போவாக இருக்கும். இன்றைக்கி இந்த சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டே நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால தோசையோட, அதாவது ஒரு மசாலா போட்ட தோசையோட வந்து ரெசிபி செய்யலாம் அப்படின்றதுக்காக கல் தோசை மாதிரி செஞ்சு இந்த சிக்கன் குழம்பு அதோட சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அல்டிமேட்டாக இருக்கும் தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ ரைஸோடையும் இது பெஸ்ட் காம்போ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. அண்ட் அடுத்த நாள் அடுத்த ரெசிபி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இன்றைக்கி டே டூ, அதாவது நம்ம டியூஸ்டே கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் செஞ்சிருக்க ரெசிபி மண்சட்டியில் கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புனாலே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயும் மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறமா வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது கூட நாலு பீஸ் அளவுக்கு பூண்டு. இந்த ரெசிபிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறது கிடையாது, அதனால் பச்சையாக பூண்டே முழுசாக வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இப்போது இந்த வெங்காயம் அந்த இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம குழம்பு தூளே இதில் மெயினாக நிறைய ஆட் பண்ண போகிறதுனால ரொம்பவே பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஒரே பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா அந்த துண்டு மீன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மீன் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து போட்டுக்கோங்க. இதே நீங்கள் நெத்திலி மீனில் கூட செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பட் நான் நெத்திலி மீனில் செஞ்சதில்லை. ஸோ இந்த மீனில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் நான் எடுத்திருந்தேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, எல்லாமே கட் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், எதுவுமே
மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் இதுக்கு ஆட் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மசாலா நான் ஒரே ஒரு பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற அந்த குழம்பு தூள், வேறு எந்த மசாலாஸும் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. கருவாட்டில் இருக்கிற அந்த ஃப்ளேவரே இந்த குழம்பு நல்லாவே ரிச்சாக டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த வெள்ள மசாலாவும் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக இந்த குழம்பு தூள் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏன்னா கருவாட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ ரொம்ப உப்பு போட்டிங்க அப்படின்னா குழம்பு ரொம்பவே அப்புறம் உப்பாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் லெவல் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து மெல்லமாக போட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பின்னாடியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே அந்த கருவாட்டு எண்ணெய் தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஸோ அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதங்கினீங்க அப்படின்னா ஃப்ளேவரும் ரொம்பவே வாசனையும் செம்மையாக வரும். ஒரு 5 நிமிஷம் லிட்ட போட்டு கவர் பண்ணி இந்த ஸ்டேஜில் எல்லா மசாலாவையும் வதக்கிக்கோங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கும். இன்றைக்கி நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். ஸோ கண்டிப்பாக கத்திரிக்காய்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியான காய் தான். அதனால் ஒரு 5-6 பீஸ் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து புளி கரைச்சல், கொஞ்சமாக மீடியமாக புளி கரைச்சல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம். ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போதும் சரி உங்களுக்கு டேஸ்ட் தோசை இட்லிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ புளிப்பு வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் வந்து 1 கால் கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 தேங்காய் க்யூப் வந்து எடுத்து சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம் இல்லையா, ஸோ அதனால் அதுலேருந்து 1 தேங்காய் க்யூப் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. தேங்காய் இல்லாமல் செய்யலாம். தேங்காய் அப்படின்னா தேங்காய் போடுற இடத்த நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பட் தேங்காய் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா திக்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், கண்டிப்பாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம புளிப்பு தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லிட்டை போட்டு கவர் பண்ணி நல்லா கொதி வந்துடலாம். லாஸ்ட்டாக தான் தேங்காய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப எம்மியான அடுத்த நாளுக்கான கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் காலையில் செஞ்சாலும் சரி இல்லை ஈவினிங் செஞ்சாலும் சரி கருவாட்டு குழம்பு மஞ்சட்டியில் கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக கருவாட்டு குழம்பு செஞ்சிருவீங்க அப்படின்னா காலையிலேருந்து செஞ்சிடலாம். இல்லைனா ஈவினிங் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி போய் நல்லா இன்னும் திக்காக ஃப்ளேவரோட நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அடுத்த நாள் அடுத்த ரெசிபி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ 3 ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்திக்கும் ஒரு நார்மல் கீ ரைஸுக்குமான எடுத்துக்கக்கூடிய காம்போ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் மசாலா தான் செய்ய போகிறேன். இதுக்கு முதல்ல நம்ம பேபிகார்னை தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 90% அந்த பேபிகார்ன் வந்து வெந்துச்சுன்னா போதும். ஃபுல்லாக ரொம்பவே வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதை வந்து கடாயிலே வந்து செஞ்சிடலாம். அவ்வளோவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம். ஸோ வாசனைக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தக்காளியும் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு முழுக்க முழுக்க எல்லாமே பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரேவி திக்னஸ் நல்லாவே இருக்கும். அதே நேரம் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது ரொம்ப புதுசாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணலைன்னா இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். பட் சூப்பராக வந்ததுனால தான் இந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது அடுத்தது நம்மளோட தக்காளி பேஸ்ட். ஸோ தக்காளியும் நல்லா வந்து மீடியம் சைஸாக எடுத்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சில்லி பவுடரும் தென் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இதை ரெண்டுமே வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு கரம் மசாலா கொஞ்சம் செய்தீங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த மசாலாவோட ஃப்ளேவரே நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பேபிகார்னை இதோட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி இறக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளான நம்மளோட அடுத்த கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா விரும்பி அந்த கானை பொறுக்கி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். 1 கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த கானையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இது கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிட போகிறோம். இன்னும் இந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு
பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மீதி சேர்த்திங்க அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட கொத்தமல்லி மாற்றி கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எம்னியான ஈஸியான ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு டே 3 ஸோ அடுத்தது டே 4 என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்து டே 4 ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்போ. இது வந்து ஃபிஷ் மசாலா மாதிரி நான் செய்ய போகிறேன். மீன் குழம்பு கிடையாது, ஜஸ்ட் மீன் மசாலா. இது ரொம்ப புதுசாக இருக்கும், அதே நேரம் செய்கிற டைம் ரொம்பவே கம்மி. அண்ட் இப்போது நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஃபைன் சாப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் நல்லா வந்து போகணும். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்கிஷாக வந்ததுக்கப்புறமா 1 by 1 ஒரு இன்கிரீடியண்டாக ஆட் பண்ணிடலாம். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஸ்பூன் பக்கத்தில் இல்லைன்றதுனால டக்குன்னு கத்தி இருந்தது எடுத்து போட்டுட்டேன். ஸோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இதோட அடுத்த இன்க்ரீடியன்ட் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளியும் தேங்காயும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் தக்காளியோட சேர்த்து அரைச்சாலும் சரி, இல்லை தனியாக போட்டாலும் சரி. இப்போது இதுக்கு கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி தூள். ஸோ 2 மசாலா சேர்த்து முடிச்சுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா நல்லாவே பச்சை ஸ்மெல் போகணும், நல்லா கொதி வரணும். இதுக்கு நம்ம புளிக்கரைச்சல் போட போகிறது கிடையாது, வெறும் தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் உங்களுக்கு. அதனால் இந்த மசாலாவோட கிரேவி பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, கீ ரைஸ், ஒயிட் ரைஸ்னு எல்லாருக்குமே பெஸ்ட்டாக பொருந்தும். கண்டிப்பாக செஞ்சாலே போதும், ஃபுல் டே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அண்ட் இப்போது இந்த மசாலாஸ்லாம் நல்லா ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறமா தண்ணியோட லெவல் வந்து மீடியமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியாக ஊற்றுறதுக்கு இது ஒன்றும் மீன் குழம்பு கிடையாது, மீன் மசாலா. 1 1/4 கப் அளவுலேருந்து தண்ணி வந்து போட்டிங்கன்னா போதும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி காராப்பொடி மீன் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் இதோட எக்ஸாக்ட் நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. நான் சொன்ன மீனாக கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மீன் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். 5 நிமிஷம் இதை லிட்டை போட்டு கவர் பண்ணி இதை நல்லா கொதி வந்துட்டோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் பீசஸை 1 by 1 ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப குயிக்கான எம்மியான அடுத்த மீன் மசாலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் காலையில் செஞ்சு வச்சுட்டு ஃபுல் டே சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும், 1-5 மினிட்ஸே ரொம்ப அதிகம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கனாலே போதும், அட்டகாசமான மீன் மசாலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டே 5 என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ரெசிபி சூப்பரான ரெசிபியாக இருக்கும், எல்லாரோட 1 of the favorite ரெசிபியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்மளோட டே 5 ரெசிபி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டே 5 ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கால் பாயா குழம்பு. இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி 2 medium size தக்காளியை வந்து கட் பண்ணுறதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் 1 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி தேங்காய் மசாலாஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும், அதே நேரம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். ஸோ இந்த குழம்பு மசாலா 1-2 ஸ்பூன் நல்லா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு தனியா, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால திக்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது கூட வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜார் பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களோட பேஸ்ட் இருக்கணும். இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சுடுங்க. இந்த ரெசிபிக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். குக்கரில் தான் நம்ம முழுக்க முழுக்க செய்ய போகிறோம். ஸோ முதல்ல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கரம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம், இலைச்சி, கொஞ்சமாக ஸ்டாரனிஸ் எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிட போகிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மசாலாஸ் மிக்ஸியில் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். பட் அது கூட கொஞ்சம் ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலாஸ் இல்லைனா கரம் மசாலா வீட்டில் எதிர்க்கோ அதிலிருந்து 1 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அது வாசனை நல்லா கொடுக்கும்ன்றதுனால அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்க சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மசாலா வேண்டாம், இந்த மசாலா மட்டும் போதும் அப்படின்னா இந்த மசாலாவே போதும், ரொம்ப தாராளமாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு
அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் கிட்ட வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் வந்து இப்போது ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி, தேங்காய், மசாலா எல்லாமே போட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மட்டன் மசாலா இல்லைனா கரம் மசாலா எதுவாக இருந்தாலும் 1 ஸ்பூன் மட்டும் போதும். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா 2 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மட்டன் பாயா வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவோடைய உங்களுக்கு அந்த பாயாவும் நல்லா கோட்டாரமாக மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம், தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ மீடியம் தயிர் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தயிரோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா அந்த புளிப்பாக இருக்கிறதுனால நல்லா தூக்கி வந்து கொடுக்கும். அண்ட் இப்போ நம்ம பாயை ஆட் பண்ணியாச்சு. நான் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாயாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நான் சொன்ன அளவோட தயிர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து வரணும். நீங்கள் தயிர் போட்டால் தடையுமே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சாகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நம்மளோட பாயா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி, தோசை, ரைஸ்க்குன்னு சூப்பராக இருக்கும். பட் சப்பாத்தியோட ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர்நூன் நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். தண்ணியை கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஏன்னா பாயா கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால தண்ணி ஒரு கிளாஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி வாசனைக்கு செய்தாச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட எம்மியான பாயா குழம்பு. இப்போ ஃபைனலாக குக்கர்லிட்ட போட்டு கவர் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துட்டால் சூப்பரான ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிற உங்களுக்கு 5 ரெசிபீஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் என்னோடய ஸ்டைல் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி ரெசிபீஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இமேஜ் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜை நான் நம்மளோட கம்யூனிட்டி சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளோட பாயா குழம்பு எப்படி வந்திருக்குன்னு நான் லிட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்கும்போதே பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் அகெயின் நம்ம மீட் பண்ணோம். அது வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணலாம்.